படிப்பு இல்லை, வேற வேலை இல்லை, அதனால வந்து செய்யணும். இப்போ 2 வருஷம் ஆச்சு, ஒரு பையன் சத்து, சின்ன பையன் சத்து 11 வருஷம் ஆகுது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மனசில் போட்டு வச்சுன்னு இருக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. விவசாயத்தை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வரதுக்கு காரணம் என்ன? வேற வசதி இல்லை, வருமானம் இல்லை, இளநீர் கடையும் போட்டிருந்தேன், ரெண்டையும் பார்த்துன்னு இருந்தேன். இப்போ இளநீர் போகிறதுக்கு வசதி இல்லை, இடம் இல்லை. உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருந்துச்சு? என்னங்க ஆசை இருந்துச்சு? அதில் அவ்வளோதான். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் ஐயா. எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் வந்து எத்தனை வருஷம் தொழில் வந்து? 46 வருஷமா சார். 46 வருஷமா? எத்தனை வயசுல ஆரம்பிச்சது? என்ன ஒரு 25-26 வயசுல. 26 வயசு. சரி, இந்த தொழிலுக்கு வரதுக்கான காரணம் என்ன? வேலை, வேற வேலை இல்லை, அதனால வந்து செய்யணும். படிப்பு கம்மி இல்லை, படிப்பு இல்லை. இப்போ உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு? அதான் பெரிய ரோட்ல. சரி, இப்போ 26 வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி விவசாயம் செய்யணும். விவசாயத்தை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வரதுக்கு காரணம் என்ன? அதாங்க, வேற வசதி இல்லை, வருமானம் இல்லை, வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. நம்ம நிலமா இருந்தால் பரவாயில்ல, வேற ஆளுகிட்ட செய்யும் போது நம்மளுக்கு பேர்பாச்சினா வந்துட வேண்டியதுதான். வேற ஒன்று, எவ்வளோ கூலி தருவாங்க எங்க? அங்கேயா? அங்கெல்லாம் வந்து கூலி எல்லாம் கிடையாதுங்களா? அதான் இந்த மாதிரி அறுவடை ஆச்சுன்னா இவ்வளோன்னு கொடுத்துருவோம். இந்த தொழில தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னு? விவசாயம் பண்றோம், விவசாயம் பண்ணிட்டு சரி ஓகே ஒரு அரிசி கடையில வேலை பார்க்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கடையில வேலை பார்க்கலாம் அப்படின்னு தோணாம நாமளே ஒரு தொழில் பண்ணணும், அதுவும் இந்த தொழில் தான் பண்ணணும்னு கேட்டுக்காங்க. என்ன வேற தொழில் தெரியாது இல்ல, அதனால அந்த வேலை செய்யறோம். இந்த வேலை செய்யணும். இப்ப இதே இடத்துலதான் 46 வருஷமா இருக்கு. ஆமா, இதே இடத்துல. அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இந்த இடம் எவ்வளவு மாறிடு? அப்ப இருந்தது வந்து ரொம்ப இதா இருந்தது. இந்த மில்லு இருந்ததில்ல, அதில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. இப்போ அந்த மில்லு மூடனதுலேருந்து வேலை கம்மியாகுது. சரிண்ணே, மற்ற தொழில்களை விட இந்த செருப்பு தைக்கிற தொழில் அப்படின்னாலே மற்றவங்க மத்தியில் வந்து ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? அதே தான், நம்மளுக்கு வேறு வேலை இல்லை, இதான் நம்மளுக்கு வேலை தெரிஞ்ச வேலை, அதனால் செய்கிறேன். அவர்தான் உங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுங்கள்? சொந்தக்காரெல்லாம் சொல்லுவாங்க தான், நம்ம அதை பற்றி கவலைப்படுறதுக்கு. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன உட்காந்து ரோட்டில் உட்காந்து சுற்ப தைக்கிறாரு அவர் அப்படியா அப்படியே பண்ணுவாங்க. இளநீரும் போட்டுருந்தேன், இளநீர் கடையும் போட்டிருந்தேன், ரெண்டையும் பார்த்துன்னு இருந்தேன். இப்போ இளநீர் போகிறதுக்கு வசதி இல்லை, இடம் இல்லை, அதனால் இந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்துருக்கேன். இந்த தொழிலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு? இந்த தொழிலை கையில் எடுத்தோம், இதில் என்ன அது சந்திக்கிறதுக்கு? வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். வேலை செய்யுமா, வீட்டுக்கு போகணுமா? ஆமாம். இப்போ அப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு வருமானம் வருது, இப்போ எவ்வளோ வருது? அப்போ வந்து கம்மி தான், வேலை செய்தால் காசு கம்மியாக கொடுத்தாங்க. இப்போ ஒரு வேலை செய்தால் ஒரு 20 ரூபா, ஒரு பட்டத்தை வச்சா 20 ரூபான்னு வாங்குகிறோம். அப்படின்னும் போது ஒரு 200 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்கு வேலை செய்யும். அதான் ஒரு நாளைக்கு தான். அது போதுமான போதது தான். வீட்லேயும் கொஞ்சம் வேலைகளுக்கு போவாங்க. அதுக்கு முன்னே காப்பீட்டு வேலை கான்ட்ராக்டில் சேர்ந்தாங்க, இப்போ செய்யறது நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுலேருந்து நம்ம ஒரு ஆள் தான் பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாலாம் செருப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் அப்படி இல்லை, ஒரு செருப்பு வாங்கினாங்கன்னா ஒரு 2-3 வருஷமாச்சும் போடுவாங்க. இப்போ அது மாதிரி இல்லைங்கண்ணே. இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்கினா 1 மாதம் 2 மாதம் போட்டு தூக்கி போட்டுடுறாங்க. அதை வந்து பழக்கமாக நம்ம வந்து பழைய ஆளுங்கன்றதுனால அதை வச்சு செயல்பட்டு தச்சு எடுத்து போகிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 100 ரூபா செருப்பெல்லாம் தைக்கிறது வந்து சரிங்கிறீங்களா, இல்லை அது வேஸ்ட்டு தான்? இல்லை இல்லை, வேஸ்ட்டு தான் அது. இப்போ இதை வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, 1 மாதம் 1.5 மாதம் போடுறாங்க, அதோட எடுத்து போட்டுறாங்க. அது போகிறதுனால அவங்களுக்கு நல்லது தான், மறுபடியும் 100 ரூபா கொடுத்து வாங்கிக்குவாங்க. நம்மளுக்கு வேலை கம்மி, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய ஒரு தொழிலாக மாற்றணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையானே? இன்னும் வயசாகி போச்சு, இனிமேல் தின்னது பெருசாக பங்கு போட்டுறோம் நாங்கள், எல்லாம் தான் செய்கிறோம் நாங்கள். வேணாம், இதிலே இருந்துட்டு போயின்னே இருக்கலாம். இதே போதும், இதே போதும். இன்னும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பது? 70 வயசாகி போச்சு. 70 வயசு? ஆ, அப்புறம் இன்னும் என்னது இருக்குன்னா, இப்போ நான் வந்து 40-46 வருஷமா அங்கே இருக்கிறேன், 30 வயசில் கடை போட்டோம். இப்போ இன்னும் என்ன இருக்குது? அது ஒரு 30, 64, 46 வருஷம்.
பசங்களுக்கு பெரிய பையனுக்கு 45 வயசு ஆகிப்போச்சு, ரெண்டாவது பையனுக்கு 48 வயசு, மூணாவது பையனுக்கு 30 வயசு ஆகிப்போச்சு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க, பெயிண்ட் வேலைக்கு தான் போகிறாங்க அவங்க. நம்ம இந்த வேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே உங்கள் பசங்க சொல்லையா ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு? இப்போ பசங்க ரெண்டு பேரும் இல்லை, சேர்ந்துட்டானுங்க. ஒருத்தன் பணாட்டிக்கிட்ட சண்டை போட்டுன்னு ஃபயர் ஆகிட்டான், ஒருத்தன் குட்டி குட்டியே உடம்பு தள்ளாதாக இறந்துட்டான். இப்போ 2 வருஷம் ஆச்சு, ஒரு பையன் தத்து, சின்ன பையன் தத்து 11 வருஷம் ஆகுது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மனசில் போட்டு வச்சுன்னு இருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிற வழியை நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ரெண்டு பசங்களோட இழப்பு எவ்வளோ இதாக அதெல்லாம் என்ன சொல்ல முடியும். அதெல்லாம் அவன் ஒரு பொண்ணை பெற்று வச்சுட்டு போயிட்டான், இவன் ஒரு பொண்ணை பெற்று வச்சுட்டு போயிட்டான். ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணு, மூணு பையனும் மூணு பொண்ணும் பெற்றானுங்க. இப்போ ஒரு பேச்சு தான் கல்யாணம் ஆகி இதாக இருக்கு. நீங்களாம் பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ பசங்க இருந்தால் அவங்க கூட இருந்திருப்பீங்க? அவங்க கூடலாம் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? அது அந்த நாள்லேருந்து நான் இன்னும் மாமியார் வீட்டில் கூட அந்த தண்ணி பிடிக்க மாட்டேன். ஓ, அவ்வளோ இதுதான். ஏன்னா அப்போ உள்ள ஆட்கள் மேக்ஸிமம் அப்படி தானே இருந்தாங்க, மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டாங்கல்ல? நான் போக மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன். எதனா ஒரு அளவில் போய் நிற்போம், என்ன செய்யணுமோ அதை செய்திருவேன். அதெல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் உங்கள் மனைவி எந்த அளவுக்கு உங்கள் உங்கள் லைஃப்பில் முக்கியமாக? இல்லை இல்லை, ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். அவங்க மாதிரிலாம் குறைப்படும். அதே மாதிரி பசங்களே அந்த அளவுக்கு தான் பார்த்துனாங்க, எந்த குறையும் கிடையாது. என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு பாதிப்பாகவே இருக்கு? எந்த விஷயம் மறக்கவே முடியலன்னா எந்த விஷயத்த சொல்லுங்க? மறக்காத விஷயம் என்ன இருக்குது? மறக்காத விஷயம் அந்த வேலையை பற்றி தான் மறக்காத இருக்கணும்னு சொல்லணும், வேற ஒன்றும் கிடையாது. உழைக்கிறதுக்குன்னு வயசு இருக்காங்க? இருக்குதா என்ன? இதெல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு போயிட்டு திரும்பி வருமான நிலைமை கிடையாது. அப்புறம் எப்படி இருக்குது? என்ன நம்ம உட்காந்த இடத்துல இருக்கிறோம், அதனால நம்மளுக்கு வந்து கஷ்டம் தெரியல. அதே நம்ம வேற வேற வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கஷ்டம் தெரியும், தூக்கம் இல்லை, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியும். நம்ம உட்காந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் உங்களுக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க? நிறைய பேர். எவ்வளோ பேர் இருக்காங்க? அதெல்லாம் சொல்லுவேன், நிறைய பேர் இருக்காங்க. 46 வருமா இருக்கிறனா எவ்வளோ பேர் இருப்பாங்க? தவாத்த நிற்கிறாப்பில் அது மாதிரி ஆளுலாம் இல்லை. ஆ, அவங்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் இருக்கிறாங்கல்ல. எனக்கு வெளியில இருந்தெல்லாம் வரும், வெளியில இருந்தெல்லாம் வருவாங்க. என்ன இப்போ உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருந்துச்சா? என்னங்க ஆசை இருந்துச்சு? அதெல்லாம் அதெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, இதுவாக என்ன இருக்குது? இருக்கிற வரைக்கும் உழைக்கணும், இருக்கிற வரையும் நம்மளால கஷ்டப்படுற வரையும் கஷ்டப்பட்டு போயிருக்கேன். இன்னொரு கேள்வி, பணம் சம்பாதிக்கிறது முக்கியமா மனுஷங்களை சம்பாதிக்கிறது? மனசால் சம்பாதிக்கிறது தான் முக்கியமா. நம்மளுக்கு 4 பேர் வந்து தேவை, அதனால நம்மளுக்கு மனசால் தான் அறிமுகமானது. நம்மளுக்கு வந்து மனசால் வந்து எதனா ஒன்றா கூட திடீர்னு மனசால் தான் வந்துட்டு போவோம். பணம் என்ன பண்ணும்? பணம் இறகத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க வரவங்க கூட. இந்த பண பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம்? அவங்களுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க அவங்க குறிக்கோள். கடவுள் நம்பிக்கை இருக்கு? அவ்வளோதான், கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? என்ன கேட்பேன்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், கை கால் நல்லா இருக்கணும், எனக்கு நாளெல்லாம் டெய்லி இது மாதிரி கொடுத்தா போதும், அவர்தான். வேற எனக்கு தேவையில்லை, அதிகம்லாம் தேவையில்லை. இந்த வீடு கட்டணும் வந்து இருக்கிற வீட்டே வித்தாச்சு, அப்புறம் வீடு என்னது கட்ட போகிறோம். ஓ, கட்டிட்டா வாடகை வீடு தானே இருக்கிறோம். ஏன் வித்துட்டீங்க? இந்த 2 பேர் 3 பேர் இப்போ இதாக இருந்தால் வித்து தள்ள வேண்டாம். எனக்கு ஓனுவேன், நான் வாங்கணுவேன், அதனால் அந்த போட்டோ போட்டில் வித்தாச்சு. எவ்வளோக்கு வித்தீங்கண்ணே? அப்போ கம்மி வேலைங்க, அதெல்லாம் ஊர் நாட்ட வேலை, அதெல்லாம் இப்போ இருந்தால் அதோட விலை ஜாஸ்தி. அது இருந்தால் அதிகம் தான். ரொம்ப சந்தோஷண்ணே.